பவித்ரா உடைய அம்மா கிட்ட மைக் கொடுங்க. மிக சிறப்பான ஒரு திறமைசாலி நம்ம பவித்ரா, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இவ்வளவு திறமையான ஒரு புள்ள மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டோட வந்திருக்காங்களே, அது என்னன்னு கேப்பமா? என்னம்மா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க? இந்த அப்பாவை ஏமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு அடிக்கடி கேட்டுட்டே இருக்கேன். ஏமா உங்க அப்பாவுக்கு என்னம்மா குறை? எவ்வளவு கம்பீரமா இருக்காரு, மிலிட்டரி மேன் மாதிரி இருக்காரு, அப்படி எதுக்காக நீ அப்படி சொன்ன? ஏன்னா ஒழுங்கா வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. லேட்ல போய் என்ன வந்தாருன்னே தெரியல, போய் பார்த்தா போய் ஒரு பழத்தை எடுத்து தின்னுட்டே வேலையை பார்ப்பாரு. அதான் ஏமா இந்த மாதிரிலாம் இருந்தாருன்னா நீயும் இந்த மாதிரி ஆயிடுவையே அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த மாதிரி கேட்டேன். அப்பா கிட்ட உங்களுக்கு பிடித்த ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேளுமா. டாடி கிட்ட புடிச்ச விஷயம் உனக்கு என்ன? எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம வாங்கி கொடுத்துருவாங்கம்மா. கைத்திடுங்க அவருக்கு, நந்தகுமார் எனக்கு. போய் 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 போய். ஏன் போய்? ஏன்னா அவர் வந்து என்ன கேட்டா முடியாதுன்னு தான் சொல்லுவார், அப்புறம் தான் யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவார். அடுத்து பிடித்த விஷயம் என்ன? நான் எவ்வளவு சண்டை போட்டாலும் ரொம்ப காமா அமைதியா தான் இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன். அவர் ஒல்லியா தானே இருக்காரு, எங்க அம்மாவோட வெயிட் கூட தாங்கிப்பாரு. ஓ மேல தோல் மேல ஏறி உட்கார்ந்தலாம் குத்துறீங்களா? தோல் மேல இல்ல முதுகு மேல. முதுகு மேல ஏறிக்கிட்டு அடிக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் அவர் தாங்குறாருங்க.